வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபார்ம்லேண்டோட தாங்க நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த ஃபார்ம்லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேல கிணத்துக்கடவுக்கு முன்னாடி விவேக் வித்யாலயா ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலோடைய ஸ்பெஷாலிட்டின்னு எடுத்துக்கிட்டாலும் போத் சிபிஎஸ்சின் மெட்ரிகுலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் நம்ம ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, சரியாக என்எச் ரோட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 மீட்டரில் தாங்க இந்த ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபார்ம்லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ஸ் நியர்பை 7 to 8 lakhs per cent போகக்கூடிய ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த ஒயிட் பில்டிங் தான் ஸ்கூலு. ஸ்கூலுக்கு நியர்பையே நம்ம ஃபார்ம்லேண்ட் வந்து வந்துடுது. இந்த ஃபார்ம்லேண்டுக்கு நம்ம போகக்கூடிய வழின்னு வந்து பார்த்துக்கிட்டாலும் கூட 23 அடி வழி இருக்குது. சரிங்களா, நீங்கள் இந்த கல் பார்க்குறீங்களா, இது வந்து லேண்டனுடைய அக்னி மூலை, அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னருங்க. அதிலிருந்து அந்த சவுத் வெஸ்ட் கார்னர் அந்த பில்டிங்க்கு பின்னாடி அந்த கடைசி தென்னை மரத்துக்கிட்ட வரும். சரிங்களா, இப்போ நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னர்லேருந்து ஜலமுலன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னருக்கு நம்ம போகிறோம். நடந்து போகிற இந்த பாதை தான் வந்து 23 அடி தடங்க. இப்போது நீங்கள் ஜலமுலைக்கிட்ட வந்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெள்ளைக்கல் தான் எஜ்ஜு இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பக்கத்தில், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணி சைட்டு கேட்லாம் போட்டு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு கொடுத்துட சொல்லியிருக்காங்க. அந்த சைட்டும் ஓனரும் இந்த சைட் ஓனரும் சேம் தான். சரிங்களா, இந்த கல்லிலேருந்து கடைசி அந்த எஜ்ஜு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39-40 cents வருது. சரிங்களா, இந்த 40 cents கிழக்கு பார்த்த பூமி தான். இதில் ஒரு போர்வெல் ஒன்று இருக்குங்க. போர்வெல்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch போர்வெல், 650 அடிக்கு ஓட்டியிருக்காங்க. இந்த வீட்டையும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அடைஞ்ச வீடாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம வாங்கும் பட்சத்தில் அந்த வீட்டை வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு சின்ன ரூம் எடுத்து நம்ம இபி கனெக்ஷனோட ஒரு போர்வெல் வசதியோடு இருக்கக்கூடிய அழகான ஃபார்ம்லேண்டு. நீங்கள் எந்த ஒரு இதில் சும்மா நீங்கள் நீட் பண்ணி அவங்களே வந்து வேலி போட்டு கேட் போட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அது கூட ஃப்ரூட்ஸ் செடிஸ்லாம் வச்சு இந்த ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்லேயே நீட்டாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இந்த ஃபார்ம்லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.5% தாங்க சொல்கிறாரு. இதுலேயும் வந்து உடனடி கிரையை அப்படிங்கிற பட்சத்தில் நெகோஷியபிள் பண்ணித்தரதாகவே சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இந்த ஃபார்ம்லேண்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நன்றி மக்களே.